கொரோனா வந்தபோது அது பற்றி எதுவும் தெரியவில்லை, மருத்துவர்களுக்கே தெரியல, மருந்தும் இல்லை, தடுப்பூசியும் இல்லை என்று இப்போது இருக்க மாநில கட்சி தலைவர்கள் சொன்னார்கள். அந்த குழப்பமான சூழலில்தான் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்ட சொன்னேன், பலமுறை சொன்னேன். ஸ்டாலின் என்ன டாக்டரா என்று இப்போது இருக்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டார்கள். நான் உள்ளபடியே கோபப்படல. உண்மை என்னவென்றால், கொரோனாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அனைத்து பொதுமக்களும் டாக்டர் ஆகிட்டாங்க, அதுதான் உண்மை. நினைக்கிறேன் எல்லோருமே இன்றைக்கு பாதி டாக்டர்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ. எனவே இனிமேல் நாம் யாருமே யாரையும் நீங்கள் டாக்டரா என்று கேட்க முடியாது, அந்த அளவுக்கு நிலைமை ஆகிடுச்சு. நான் எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னேன் என்று சொன்னால், அனைத்து தரப்பினது ஆலோசனைகளையும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். கழக ஆட்சி அமைஞ்சதும் அனைத்து சட்டமன்ற கட்சி குழுவ இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உட்படுத்தி ஒரு குழுவை நியமித்தோம். அதிமுக சார்பில் கூட முன்னாள் அமைச்சர் மருத்துவர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் கூட அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய ஆலோசனைகளை பெற்றுதான் இன்றைய அரசு செயல்படுகிறது. எனவே கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருடைய கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் தங்கள் கட்சியைச் சார்ந்த உறுப்பினர்கள் மூலமாக அரசுக்கு நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உரிமையோடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது அரசியல் பிரச்சனை அல்ல, கட்சி பிரச்சனையும் அல்ல, ஆட்சியினுடைய பிரச்சனையும் அல்ல, மக்கள் பிரச்சனை, மக்கள் நலன் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நான் தவறாக சொல்லல, அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக நான் அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு அனைத்து தரப்பினர் ஆலோசனைகளையும் பெற்று கொரோனாவுக்கு முழுமையான முற்றுப்புள்ளியை இந்த அரசு வைக்கும் என்று நான் உறுதிபட இந்த அவையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திமுக அரசு செய்துள்ள சாதனைகளை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள், மக்களுக்காக குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர் மீதான வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு, அதாவது 17 பேருக்கு, அவருடைய கல்வி தகுதிக்கேற்ற வேலை வழங்கப்பட்டிருக்கு. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தாக்கப்பட்டு காயமடைந்த 94 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்க அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தடுப்பூசி மையத்தையும் ஊட்டியில் உள்ள ஃபாஸ்டர் நிறுவனத்தையும் செயல்பட வைக்க மாண்புமிகு பிரதமரை வலியுறுத்தி இருக்கிறோம். ஊடகவியலாளர்கள் கொரோனா தொற்றால் இறக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என அறிவித்து அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஆக்சிஜன் ரெகுலேட்டர்கள், ஆக்சிஜன் நிரப்பு சிலிண்டர்கள் வாங்கப்பட்டன. கொரோனா தொற்றால் பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி மற்றும் மாதாந்திர பராமரிப்பு, அதற்கான உதவித்தொகை 3000 ரூபாய், பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணமாக 3 லட்சம் ரூபாய், கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்று நடத்தும், இப்படி பல சலுகைகளை அறிவிச்சிருக்கிறோம். திருக்கோயில்களில் மாத ஊதியமின்றி பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகளுக்கு ரூபாய் 4000, மருத்துவ முன்கள பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை, காவலர் முதல் ஆய்வாளர் வரைக்கும் ரூபாய் 5000 ஊக்கத்தொகை, திருநங்கையருக்கு நிவாரண உதவி அளிச்சிருக்கிறோம். கொரோனா தடுப்பணியில் அந்த தடுப்பு பணியில் இறந்த மருத்துவர்கள், காவல்துறை ஆகியோருக்கு குடும்பத்துக்கு ரூபாய் 25 லட்சம் நிதி வழங்கப்பட்டிருக்கு. சென்னையில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. மதுரையில் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமைக்க அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருது, அவர்கள் வாழ கனவு இல்லம் அறிவிக்கப்பட்டது. தமிழின் தலைசிறந்த எழுத்தாளர் கி. ராஜநாராயணன்
அவருடைய நினைவை போற்ற கோவில் பெட்டியில் சிலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் நெல் சேமிப்பு கிடங்குகள் உலர்கலங்கள் அமைக்கப்படும். நீர் தேர்வு தாக்கம் குறித்து ஆராய்வதற்காக ஓய்வுபெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் ஆணையம், தொழிற்கல்விகளை அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க ஓய்வுபெற்ற தலைமை நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. மாநில வளர்ச்சி கொள்கை குழுவிற்கு பேராசிரியர் தயரஞ்சன் உள்ளிட்ட 8 ஆளுமைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 14 வகையான மளிகை பொருட்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 977 கோடி 11 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுள்ளது. அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் ஓஎன்ஜிசி அனுமதி கேட்ட 15 எண்ணெய் கிணறுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் நாள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து 4061 கிலோமீட்டர் தொலைவிலான காவேரி கால்வாய்கள் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தேவையான 25 முக்கிய கோரிக்கைகளோடு மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்து அவற்றை விளக்கமாக எடுத்து வைத்திருக்கிறோம். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தோம். தத்வே புயல காணாமல் போன 21 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கு. மின்னகம் என்ற புதிய மின்னுகர்வோர் சேவை மையத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். அது மட்டுமின்றி 3 நாட்களுக்கு முன்பு ஆளுநரின் உரை மூலமாக ஏராளமான கொள்கை அறிவிப்புகளை செய்திருக்கிறோம். இந்த ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று கூறுவதற்கு இதுதான் என்னுடைய பதில்.